பையனுக்கு உங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹோம் டெலிவரி பண்ண முடியுமா? எந்த ஏரியா மேடம்? சென்ட் தாமஸ் மார்க்கெட். சிது, ஏன் இப்படி பண்ற மேடம்? உள்ள இருந்து விளையாடு. வாங்க பாக்கியா. சொன்னா சொன்ன டைம்க்கு வந்துடுங்க. வாங்க பாக்கியா. எப்படி இருக்கீங்க பாக்கியா? மேடம், மேடம், பாக்கியா குழந்தையோட இருக்க, நீங்க அப்படியே வெளியில வச்சிருங்க, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். பூத்தொட்டி கடையில காசு வச்சிருக்கேன் பாருங்க. மேடம், 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 தினம் பிள்ளைக்கு பிடிக்கும் பொருள் வாங்குறேன் சொன்னீங்க, இப்ப பார்த்தா பிள்ளை போட்டோக்கு பொட்டு வச்சிருக்கு, வீட்டை சுத்தி கேமரா இருக்கு, உங்களுக்கு வேற எப்படி இருக்கு, என்னங்க நடக்குதுங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்ல வெளியில கூட்டுமா? என் ஹஸ்பண்ட் ரோட் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டார். இனி நான் எதுக்காக வாழணுங்கிற கேள்விக்கு ஒரே பதிலா என் குழந்தை சித்து தான் தெரிஞ்சான். என் பையனால என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழகாச்சு. ஆனா அதுவும் ரொம்ப நாள் நினைக்கல. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சாதாரண காய்ச்சல் தான் நினைச்சு. சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. கடைசி ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்தாங்க. கேன்சர். பழங்கள், பால், கோதுமை மட்டுமே தயாரிக்கிறது இல்ல, டெய்லி நாம சாப்பிடற எந்த பொருளாகட்டும், நூடுல்ஸ், ஜூஸ், பிஸ்கட், இந்த மாதிரி எல்லா உணவு பொருளையும் பல ரசாயனங்களை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. நாம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க ஒவ்வொரு ஃபுட்டையும் நாக்கு வழியா ருசிச்சு சாப்பிட்டு எனக்கு திரும்ப திரும்ப இந்த பொருள் வேணும்னு கேக்குறது இல்ல. இந்த ஃபுட்டோட டேஸ்ட் குழந்தைங்க கண்ணு வழியா உள்ள போகுது. மீடியாவை பார்த்து தனக்கு பிடிச்ச பிரபலங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு, அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரீ கிஃப்ட், டாட்டூக்கள் எல்லாம் ஆசைப்பட்டு அது மூளைக்குள்ள போய் பதிஞ்சு அந்த மூளை குடுக்கற குதூகலத்துலதான் இது வேணும் வேணும்னு கேக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ல கலருக்காக, டேஸ்டுக்காக, சீக்கிரம் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. ஆனா சில கம்பெனிஸ் அதிக லாபத்துக்காக அளவுக்கு அதிகமா இதை சேர்க்கறாங்க. குழந்தை என்ன பிரெட்ட மட்டுமா சாப்பிடுது, ஜாம் சாப்பிடுது, கூட நூடுல்ஸ் சாப்பிடுது, ரெண்டு பிஸ்கட்டை சாப்பிடுது, ஜூஸ் வேற குடிக்குது, இது ஒவ்வொன்றையும் வேற வேற கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாம் அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ள போய் உன்னோட ஒண்ணு சேரும் போது அது உணவா இருக்குமா விஷமா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில சென்னை தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு. நம்ம தலைமுறை தான் அடுத்த தலைமுறையோட மரணத்தை பக்கத்துல இருந்து பார்க்க போற துரதிருஷ்டவசமான தலைமுறைன்னு சொல்றாங்க. என்னுடைய இழப்புக்கு நியாயம் கிடைக்க அதுக்கு காரணமா இருந்த சாஃப்ரான் கம்பெனி மேல கேஸ் போட்டு எங்க கம்பெனி ப்ராடக்ட் சாப்பிட்டுதான் அவனுக்கு கேன்சர் வந்ததுங்கறத கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுங்க. அவன் படிக்கிற ஸ்கூல்ல ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம், உங்க ஏரியா வாட்டர்னால கூட அவனுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், நீங்க கட்டிருக்கிற சிந்தடிக் சாரினால கூட வந்திருக்கலாம். அவ்வளவு குழந்தை சாஃப்ரான் ப்ராடக்ட் சாப்பிட்டதுனாலதான் இறந்து போனாங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப முடிவு பண்ண என்னை என் ஆதாரமா மாத்தணும்னு. எந்த விஷத்தை சாப்பிட்டு என் குழந்தை இறந்தானோ அதே விஷத்தை நான் மூணு வேளையும் சாப்பிட்டு ஆதாரமா நிரூபிக்க போறேன். உயிரணுக்கள் ஏற்படுற மாற்றத்தை டிராக் பண்ண 120 நாள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. என்னோட போராட்டமும் 120 நாள் தான். இல்ல நான் எது வரைக்கும் தாங்குறேனோ அவ்வளோ நாள். என்ன 24/7 மானிட்டர் பண்ண சர்வேலன்ஸ் கேமரா ரெடி பண்ணிட்டேன். சாஃப்ரான் ப்ராடக்ட்ஸ் டோர் டெலிவரி பண்ணறதுக்கும் ஆளை ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. என்ன மேடம் பையன் சொல்றானா? Oh!
ஃபர்ஸ்ட் டே. நான் குடிக்க போறேன். பாத்ரூம் குள்ள வேற கம்பெனியோட சாப்பிடுற பொருள் ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. இந்த ஆதாரம் போதும்ல மேடம். நான் கொலைய தைரியமா பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தற்கொலைய என்னால பார்க்க முடியல மேடம். மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க மேடம். அவர் செத்துட்டோங்கிறத என்னால நம்பவே முடியல. சொசைட்டி இது அம்மா கையாலே குழந்தைக்கு விஷம் கொடுக்க வச்சிட்டீங்களே. என் பையன் ஜாம் தான் கேக்கும் போது என் கையாலேயே ஊட்டி விட்டேனே. ட்ரெயின்ல மயக்க பிஸ்கெட் கொடுத்துருவாங்கன்னு ஜாக்கிரதையா இருக்கலாம். கிடைக்கிறதெல்லாம் மயக்க பிஸ்கெட்டான பயந்து பயந்தா சாப்பிடுறது. இந்த தடவை சாஃப்ரான் கம்பெனிக்கு தட்டுன்னு கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். எனக்கு புரியுதுங்க. நான் நினைக்கிறத உங்க எல்லாம் சொல்ல முடியலன்னு. ஆனா